சோதனை குழாய் மூலம் பிறந்த ஒரு பெண்ணுக்கு தற்போது பெண் குழந்தை பிறந்துள்ளது. சோதனை குழாய் மூலம் பிறந்த ஒருவருக்கு குழந்தை பிறப்பது இந்தியாவிலேயே இது முதல் முறையாகும். இது பற்றி டாக்டர் கமலா செல்வராஜுடன் எமது செய்தியாளர் தங்கமணி நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு சோதனை குழாய் மூலமாக அந்த தொழில்நுட்பம் மூலமாக பிறந்த ஒரு பெண்மணிக்கு தற்போது ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். அவருக்கு டாக்டர் கமலா செல்வராஜ் அவர்கள் அந்த சோதனை குழாய் மூலம் பிறந்த பெண் குழந்தையை உருவாக்கியவர் டாக்டர் கமலா செல்வராஜ் அவர்கள். இப்போது அவரது குழந்தைக்கும் கமலா செல்வராஜ் அவர்கள் பிரசவம் பார்த்திருக்கார். இந்த அனுபவம் பற்றி அவரிடம் கேட்போம். மேடம், இப்போது இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு சோதனை குழாய் மூலம் பிறந்த பெண்மணிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த அனுபவத்தை சொல்லுங்க. ரொம்ப எக்ஸைட்டட். ஆக்சுவலி போன வாரமே நாங்கள் டிசைட் பண்ணிருந்தோம் டெலிவரி ஆகும் போது, இட் டின் ஸ்ட்ரைக், இந்த மாதிரி இட்ஸ் அ பிரேக் த்ரூன்னு சொல்லிட்டு. இப்போ தான் 3 days பேக் தான் ஆகி இட்ஸ் அன் அச்சீவ்மெண்ட், இந்தியாவிலேயே எந்த டெஸ்ட் பேபியும் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பெற்றுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோடனே ஐ ஷுட் அனௌன்ஸ் இட், மேக் இட் பப்ளிக்னு இவங்ககிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு முந்தானத்து தான் அந்த பேப்பர். ஆக்சுவலி எஸ்டர்டே மார்னிங் ஒன்லி அந்த உங்கள் எல்லாருக்கும் இமெயில் பண்ணதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணினோம். பண்ணிவிட்டு இன்றைக்கி மார்னிங் டெலிவரிக்கு ட்ரிப்ஸ் ஆரம்பிக்கணும் பிரசவத்துக்கு. ஸோ 7 hours ஆஃப் ஹெவி லேபர் பெயின்ஸ்க்கு அப்புறம் சிசரின் பண்ண வேண்டி வந்துருச்சு. ஏன்னா இவ டெஸ்ட் பேபி நேச்சுரலி கன்சீவ் ஆயிருக்கா, இவ்வளோ நார்மலாக டெலிவரி பண்ணலான்னு காமிக்கணும்னு நான் வந்து வீம்பாக இருந்தேன். பட் கடைசியில் நானும் சிசரின் பண்ண வேண்டி வந்துருச்சு. அவளுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது, மதர் அண்ட் பேபி ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்தியாவிலேயே சோதனை குழாய் குழந்தை மனமாகி உடனே டெலிவரி ஆனது இதுதான் ஃபஸ்ட் கேஸ்ன்னு நான் நினைக்கிறேன்.